ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நானும் என் ஹஸ்பண்டும் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ண நெய்வேலி வந்திருக்கோம். இந்த அச்சு வச்சு தான் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை பண்ண ட்ரை பண்ணுறோம். அது சரியாக வரலன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அண்ணி இட்லி துணிக்கு மேலே வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊர்லலாம் இலப்பணியாரம் பண்ணுவோம்லாம், அந்த மாதிரி மாடலில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது அந்த கொழுக்கட்டைக்குள்ளே வைக்கிற பூரணம் நிலக்கடலை வச்சு செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி இன்னொன்று நம்ம தேங்காய் பர்ஃபிலாம் சாப்பிடுவோம்ல, அந்த தேங்காய் பர்ஃபி மாதிரி செஞ்சு அதுவும் ஒரு பூரணமாக வச்சுருக்காங்க. இதை அதுக்குள்ளே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணணும். அப்போ இது மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்களா, நம்ம ஊரில் இலப்பணியாரம் என்ன ஷேப்பில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே நம்ம இலையில் வச்சு அவிப்போம். இங்கே இட்லி துணியில் வச்சு ஷேப் எடுத்துட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கிறாங்க. ஃபைனலாக நான் தான் இந்த கொழுக்கட்டை பண்ணேன். எல்லாம் செஞ்சு முடித்ததும் ஃபைனலாக சாமிக்கு பூஜை போட்டோம். எங்கள் மாமா தான் பூஜை பண்ணாங்க. இதுதான் நாங்கள் வாங்கி வச்சுருக்க பிள்ளையார். எல்லோரும் சாப்பிட போகிறோம். அதுக்கு வாழை இலை அறுக்க போகிறோம். எங்கள் தோட்டத்தில் வாழை இலை இருக்குதான்னு பார்த்தோம். நான் எல்லாமே கிழிஞ்சிருந்துச்சு. கடைசியாக குட்டியாக ஒரு இலை இருந்துச்சு. அந்த இலை எனக்கு தான் வேணும்னு சொல்லி கட் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் அந்த இலை. நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.